ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்தார், எல்லார்ட்டையும் பேசலாம் அப்படின்னு வந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா இப்போ பஜி பிக் பாஸ் பார்க்காதவங்க கூட இப்போ ஜிபி முத்துக்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆதா மேட்டரை வந்து கமல் கையில் எடுத்தார். அங்கேருந்து போய் நீங்கள் போய் ஒரு ஸ்டோர் ரூமில் போய் ஒரு கிண்ணம் இருக்கும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே ஜிபி முத்து போய் ஒரு கிண்ணத்தை இடந்து திறந்து பார்த்தா அதில் பாதாம் இருந்தது. உடனே இந்த பாதாமை பார்த்து இது என்ன இது பாதாம், அப்போ பாதாம் தெரியுது உங்களுக்கு ஆதாம் தெரியலையா அப்படின்ட்டு கேட்டார். அப்பவும் பாதாம் பாதாம் அப்படின்னு அவர் பண்ணார். இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமலுக்கே மொக்கையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜிபி முத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. நெட்டிசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிபி முத்துக்கு ரெண்டு மதிப்பெண்ணும் கமலுக்கு ஜீரோ மதிப்பெண்ணும் கொடுத்துருக்காங்க. கமலையே வந்து மொக்க போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிபி முத்து ஆர்மி. இப்போ பார்த்திங்கன்னா கமலோட ரசிகர்கள் ரெண்டு பேருக்கும் வந்து சண்டே வந்து அந்த அளவு வந்து கமலை வந்து மொக்க வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெட்டிசனுங்க எல்லாருமே வந்து கலாய்ச்சிட்டு வராங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜிபி முத்துக்கு ரெண்டு மதிப்பெண்ணும் கமலுக்கும் ஜீரோ மதிப்பெண்ணும் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்டரை அப்படியே விட்டுருக்கலாம், அதை பேசி கமல் சரியான மொக்க வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கமலை சார் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் எடுத்து வாயில் போட்டிருக்காரு. நான் இங்கே பேசிகிட்ருக்கேன், நீங்கள் பாதாம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வந்து சிரிச்சிட்டாங்க. ஜிபி முத்துவோட காமெடியை பார்த்தாலே எல்லாருக்குமே வந்து நல்லா சிரிப்பு தான் வரும். அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து கமலை ஜிபி முத்து நெட்டிசன் எல்லா சோசியல் மீடியாலையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேச்சாக தான் இருக்குது. இந்த ஆதாம் பாதாம் பேச்சாவாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ரசிக்கும்படியான ஒரு காமெடி தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாரோ தெரியலையே. இன்னும் வந்து 100 நாளில் வந்து கமலை வச்சு செய்கிற என்னெல்லாம் செய்ய போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக வந்து பார்த்துட்ருக்கா. நம்மளும் பொறுத்துக்கங்க பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.